ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜெய் ராகேஷ் ஃப்ரம் லெட்ஸ் மேக் லேர்னிங் சிம்பிள் சேனல். ஸோ நம்ம எப்படின்னா பார்க்க போகிறோம்னா, டேக்ஸில் என்னது, டேக்ஸ் நம்ம ஏன் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும், டேக்ஸ் பே பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸ் கவர்மெண்ட்டுக்கு என்னென்னதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டிருக்காங்க, எப்படி டேக்ஸ் ரெடியூஸ் பண்ணணும், ஸோ டேக்ஸ் கன்ஃபார்மாக பே பண்ணணுமா, அந்த மாதிரி நிறைய கேட்டிருக்காங்க. ஏன்னா வர யார் எல்லாருமே வந்து வர இன்கம்க்கு அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது இன்கம் டேக்ஸில் வந்து நம்ம பே பண்ணுற டேக்ஸை நம்ம வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் நிறைய வந்து நிறைய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ அதை பற்றிலாம் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட் வந்து டேக்ஸ் என்னது, நம்ம ஏன் டேக்ஸ் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறோம், ஸோ டேக்ஸ் எப்படியெல்லாம் டிவைட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் டேக்ஸ் என்னதுன்னா, ஆக்சுவலாக வந்து டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அமௌண்ட் பே டு தி கவர்மெண்ட் இன்கம் காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் யூ ஆர் பாட். ஸோ இது எப்படி வந்து சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நம்ம வந்து டேக்ஸ் நம்ம எல்லாம் இருக்க கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெவன்யூ எப்படி வருதுன்னா, எது கவர்மெண்ட்டோட ரிசோர்ஸஸ், எக்ஸாம்பிள் வந்து கோல் மைன் பண்ணுறாங்க, அதே மாதிரி வந்து வேறு வேறு கவர்மெண்ட்டு ரெவன்யூ வந்து அந்த மூலியமாக எடுத்துக்கோம். ஸோ கவர்மெண்ட் ஒர்க் எப்படிலாம் போதும் அதெல்லாம் ரெவன்யூ வரும். அதுக்கப்புறம் நம்ம பே பண்ணுற டேக்ஸ். ஸோ நம்மளாம் வந்து கவர்மெண்ட் நம்மளோட கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்காக நம்ம வந்து நம்மளோடைய நம்மளோட ப்ராப்பர்ட்டி அமௌண்ட்டில் வந்து நம்ம வந்து சம் அமௌண்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ இது எவ்ரி இயர் பே பண்ணி தான் ஆகணும். அது வந்து இன்கம் டேக்ஸில் வந்து இருக்கும். ஸோ நம்ம ஏன் வந்து பே பண்ணுறோன்னா, ஸோ கவர்மெண்ட்டுக்குக்கான ரெவன்யூ வந்து ஜஸ்ட் வந்து கவர்மெண்ட்டுக்கான ரிசோர்ஸஸ்லேருந்து பத்தாது. ஸோ அதை வந்து நம்மக்கிட்டேருந்து டேக்ஸ் பே பண்ணணும் நம்ம டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ ஆக்சுவலியாக வந்து நம்ம இன்கம்லேருந்து டிடெக்ட் பண்ணுற டேக்ஸ் வந்து டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக கம்பெனி வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சேலரிலேருந்து டிடெக்ட் பண்ணுறதுனால இது பேர் டைரக்ட் டேக்ஸ். இது கீழே வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது டைரக்ட் டேக்ஸ், சேலரி, இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ஓன் ப்ராப்பர்ட்டி. எக்ஸாம்பிள் நீங்கள் சப்போஸ் ஏதாவது ஓன் ஹவுஸ் வச்சுருந்தீங்கன்னா அங்கே ஓன் ஹவுஸுக்கான ரெண்ட்டு எதாவது வந்துச்சுன்னா, லீஸுக்கான எதாவது வந்துச்சுன்னா அதுலேயுமே டைரக்ட் டேக்ஸ் கேட்டகரி கீழே வரும். அதுக்கப்புறம் ப்ராஃபிட் ஃப்ரம் பிஸ்னஸ் சம்திங், பிஸ்னஸ் எதாவது ரன் பண்ணி அதில் எதாவது ப்ராஃபிட் வந்தாலும் அது எல்லாமே டைரக்ட் டேக்ஸ் கீழே தான் வரும். நெக்ஸ்ட்டு கேபிட்டல் கெயின். கேபிட்டல் கெயின் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிக்கிங்க, அதில் வந்து ப்ராஃபிட் வருதுன்னா அதுலேயுமே வந்து டைரக்ட் டேக்ஸ் கீழே தான் வரும். அண்ட் தென் கம்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ். இன்டைரக்ட் டேக்ஸாக நம்ம டெய்லி வந்து வாங்குகிற பொருட்கள்லேயே நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணுறோம். எக்ஸாம்பிள் வந்து ஒரு சோப்பு வாங்குறோன்னா அந்த சோப்புக்கு வந்து ஒரு எம்ஆர்பி இருக்கும், அந்த எம்ஆர்பிலேயே எல்லா டேக்ஸுமே இன்க்ளூட் இருக்கும். ஸோ இப்போ வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னா, இந்த எல்லாத்தையுமே வந்து ஜிஎஸ்டி மூலிமா கொண்டு வந்துடலாம், ஒரே டேக்ஸ்னு சொன்னாங்க. ஜிஎஸ்டி மீன்ஸ் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஸோ அதை பார்த்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் என்ன பார்ப்போம், என்னென்ன கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் என்னது நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ வேட்டு அண்ட் இன்டைரக்ட் கேஸில் வேட் இருக்கும், சர்வீஸ் டேக்ஸ் இருக்கும், எக்ஸைஸ் டியூட்டி இருக்கும், ஜிஎஸ்டி இருக்கும், அதுமாதிரி எஜுகேஷன் செஷன் இருக்கும், அதெல்லாம் நிறைய இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் என்ன பார்ப்போம்னா, எப்படியெல்லாம் வந்து நம்மளோட இன்கம் டேக்ஸ், இதுதான் நம்மளோட மெயின் ஃபோக்கஸ், நம்மளோட சேலரியிலேருந்து பிடிக்கிற டேக்ஸை எப்படிலாம் வந்து நம்ம கம்மி பண்ணிக்க வைக்கலாம், ஸோ அதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸோ ஒவ்வொரு ஸ்கீமுக்கும் என்னென்ன பெனிஃபிட், என்னென்ன வந்து லிமிட்டேஷன்ஸ் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் எண்டில் இங்கே வந்து இந்த சேனலோட ஐக்கானோட கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.